வணக்கம் தோழர்களே. சாக்லேட் நம்ம அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது குழந்தைகளுக்கு கேட்கவே வேண்டாம், தினம் தினம் கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள். அதிலும் பிறந்த நாள் அன்றைக்கு அவர்களுக்கு சாக்லேட் தான் உயிர் என்று சொல்லலாம். எல்லா கவரையும் கையில அப்படி பிடிச்சுக்கிட்டு, அந்த குட்டி கையில பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய சாக்லேட் கவரை பிடிச்சுக்கிட்டு, அங்கிள் சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஆண்டி சாக்லேட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு எனக்கு பர்த்டே என்று சொல்லி 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 குதூகலிப்பார்கள். நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், சாக்லேட் என்பது பிறந்த நாள் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காக அந்த இனிப்பை சுற்றி இருக்கின்ற ஒரு சின்ன உருண்டை என்று நாம் சொல்லலாம். அந்த சின்ன உருண்டைக்குள் தான் பிறந்ததன் சந்தோஷத்தை சுற்றி நம்மிடம் கொடுக்கிறார்கள். நாம் அதற்காக கூடுதல் மகிழ்ச்சியோடு அவர்களை வாழ்த்துகிறோம் என்பது நிஜம்தான். ஆனால் இந்த சாக்லேட் கூட ஒரு சில சமயங்களில் ஒரு சிலருக்கு வெறுப்பை தருவதாக இருக்கிறது. கையில வாங்கிக்கிட்டா கூட ஒரு அவஸ்தையை, ஒரு அருவறுப்பை தருவதாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி ஒரு காட்சி சமீபத்தில், அதுவும் இந்த கொரோனா ஊரடங்கு அல்லது கொரோனா உலகடங்கு என்கின்ற இந்த சமயத்தில், நமக்கு நன்றாக தெரியும் இந்த ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், இப்படி இவர்கள்தான் நம்முடைய சமூகத்தின் அந்த கட்டுப்பாடு கைமீறி விடாமல் நம்முடைய சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முதல் நிலையில் இருக்கிறார்கள், முதல் முன்கள பணியாளர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்போதுதான் அந்த முன்கள பணியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுகாதார பணியாளர்களை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் என்ன நடந்தது, காலையில் வாக்கிங் போவோம் இல்லையா, அந்த நடைப்பயிற்சிக்கு செல்லும் போது அந்த பூங்காவை சுத்தம் செய்து கொண்டிருந்த களப்பணியாளர்கள் அல்லது சுகாதார பணியாளர்கள், அன்றைக்கு அந்த பெண்மணி மிகவும் அழகாக, அந்த அதிகாலையிலேயே மிகவும் அழகாக புடவை கட்டிக்கொண்டு தலையில் பூ வைத்துக் கொண்டு மிகவும் சந்தோஷமாக அந்த பெருக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். பார்க்கும் போதே சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு அதிகாலையில ஒரு 5:30 to 6:30 ஒரு பெண்மணி பெருக்குகின்ற வேலையை செய்கின்ற பெண்மணி கூட மிக அற்புதமாக புதுசாக ஒரு புடவை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, சந்தோஷமாக பாடிக்கொண்டே, ஏதோ ஒரு பாட்டை ஹம் செய்து கொண்டே அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாள். பின்னாலேயே அந்த பெண்மணியின் கணவர், அவரும் குப்பையை அள்ளி கொண்டே வந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் நம்முடைய வளாகத்தில் தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள். அந்த கணவர் என்ன செய்தார், எல்லாருக்கும் கூட, எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் கூட, அம்மாமாருக்கு கூட, ஐயாமாருக்கு கூட என்று சொன்னார். எதை கொடுக்க சொல்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. நிதானித்து பார்த்தால் அந்த பெண்மணி அங்கே அருகே வைத்திருந்த தன்னுடைய சாப்பாட்டு கூடையிலிருந்து ஒரு கவரை எடுத்து, அம்மா எடுத்துக்கோங்க என்று சாக்லேட்டை கொடுத்தார். என்னம்மா விசேஷம் இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்மா அப்படின்றார். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா, நல்லபடியா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, பாதுகாப்போட இருங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, நீங்கெல்லாம் இப்படி சுத்தம் செய்யறதால தான் எங்களுக்கு நோய் வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சாக்லேட்டை கையில் எடுத்துக்கொண்டு நான் நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதே மாதிரி வார்த்தையோடு, அதே மாதிரி புன்னகையோடு பின்னால் வருபவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். அவர்கள் கணவனும் மனைவியுமாக. ஒரு சிலர் அவங்க கிட்ட, ஆ என்ன உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கவா என்பதான ஒரு பாவனை, ஆ எனக்கு வேண்டாம், நான் சாக்லேட்டை சாப்பிட மாட்டேன் என்பதான ஒரு மறுப்பு. இல்லை, ஒரு சிலர் தவிர்க்க முடியாமல் அதை கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்த பின்பு, அவர்கள் பார்க்காத ஒரு தொலைவில் வந்த பின்பு, அப்படியே பக்கத்தில் இருந்த ஒரு குப்பை தொட்டியில் அந்த சாக்லேட்டை போட்டு விடுகிறார். என்ன இது, சாக்லேட் என்பது மனிதனுக்கு மனிதன் அல்லது ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதில் கூட சனாதனம் இருக்கிறது, அதில் கூட ஜாதி இருக்கிறது, அதில் கூட அடுக்குகள் இருக்கின்றன, மனித அடுக்குகள். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் கொடுத்தால் அந்த சாக்லேட் அதிகமாக இனிக்கும்,
நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுத்தால் அந்த சாக்லேட்டும் சுமாராக இருக்கும். ஆனால் விளிம்பு நிலை மக்கள் கொடுத்தால் அந்த சாக்லேட்டுக்குள் இனிப்புக்கு பதிலாக கசப்பும், சுகந்தத்துக்கு பதிலாக நாற்றமும், அல்லது சுகானுபவத்துக்கு பதிலாக அருவறுப்பும் சுற்றியா வருகிறது. இல்லையே, அவர்களும் கடையில் சென்றுதானே வாங்குகிறார்கள். அந்த சாக்லேட் மட்டும் வேறு விதமாக இருந்து விடுமா? இந்த சாக்லேட்டை மறுத்தவர்கள் மீது எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. மறுநாள் அந்த பெண்மணிக்கு ஒரு புது புடவையை எடுத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு, நேற்று நீங்கள் பிறந்த நாள் இந்த சாக்லேட் கொடுத்தீர்கள், உங்களிடம் கொடுப்பதற்கு எனக்கு அப்போது எதுவும் இல்லை, இன்றைக்கு உங்களுக்காக இந்த புடவையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் வாழ்த்தி அந்த புடவையை கொடுத்த போது அந்த பெண்ணின் கண்ணில் ஆனந்த கண்ணீர். எனக்கு யாருமே இப்படியெல்லாம் கொடுத்ததில்லம்மா என்றார்கள். யோசித்து பாருங்கள் தோழர்களே, ஒரு சாக்லேட்டை கொடுப்பதற்கு கூட நாம் ஜாதி பார்க்கிறோம், அந்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வதற்கு கூட நாம் விளிம்பு நிலை மக்கள், இவர்களிடமிருந்து நாம் பெறக்கூடாது, நம்மோடு இருப்பவர்கள் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த சனாதன உணர்வுகளை இன்னமும் பொத்தி பொத்தி வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு பிறந்த நாள் வரக்கூடாதா? அந்த பிறந்த நாளுக்கு அவர்கள் நமக்கு இனிப்பு தரக்கூடாதா? அதை மனதார ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக இரு என்று ஒரு வாழ்த்தை கொடுத்துவிட்டு அந்த சாக்லேட்டை நாம் உண்ணக்கூடாதா என்பதுதான் ஒற்றை கேள்வி. இன்னமும் எத்தனை நாளைக்கு இந்த களப்பணியாளர்கள் இல்லை என்றால், இந்த முன்களப்பணியாளர்கள் இல்லை என்றால் நம்முடைய சமூகம் நாறி போகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு எளிமையான பெண்மணியின் எளிமையான பிறந்த நாளுக்காக தரப்படும் சாக்லேட் கசப்பானதாக மாறிவிடும், அருவறுப்பு தருவதாக மாறிவிடும், வெறுப்பு தருவதாக மாறிவிடும். கொடுத்த அந்த பெண்மணியின் கண்காணாத தொலைவிற்கு சென்றவுடன் அது மீண்டும் குப்பை தொட்டிக்கு போகக்கூடும் என்றால், குப்பையை அள்ளுபவர்கள் நல்லவர்கள், குப்பையை போடுகின்ற நாம் தான் நல்லவர்கள் என்ற அந்த பதத்திற்கு தகுதியானவர்களாக இல்லை என்றாகிறது. எனவே குப்பையை அள்ளுபவர்கள் கீழ்மட்டம், குப்பையை போடுபவர்கள் மேல்மட்டம் என்கின்ற அந்த தவறான கண்ணோட்டத்தை இனிமேல் நாம் கைவிட்டாக வேண்டும். எல்லோரின் பிறந்த நாளுக்கும் எல்லோரின் சந்தோஷங்களுக்கும் சாக்லேட் துணை வரும். அந்த சாக்லேட்டை எரிந்து விடுவதால் நாம் உயர்ந்தவர்கள் ஆகிவிட மாட்டோம். சாக்லேட்டை பெற்றுக்கொண்டு அவர்களையும் வாழ்த்துவதுதான் மனோதர்மம், மனித தர்மம் என்றாகும். நிச்சயமாக அடுத்த முறை யாராவது ஒரு எளிய மக்கள், யாராவது ஒரு விளிம்பு நிலை மக்கள் நமக்கு சாக்லேட் கொடுத்தால், நிச்சயமாக அவர்களை வாழ்த்துவதன் மூலம் நாம் ஒருபடி உயர்ந்து நிற்கிறோம் என்கின்ற அந்த புரிதலை நாம் பெற்றாக வேண்டும். இது அவர்களை கொண்டாடுவதற்காக இல்லை, இந்த சாக்லேட் நம்முடைய உயர்வை, நம்முடைய மனிதாபிமானத்தை கொண்டாடுவதற்கான சாக்லேட்டாக அப்போது அது மாறிவிடும் தோழர்களே. நிச்சயமாக இனிமேல் செய்வோம். வணக்கம்.